எங்கள் சேனல் நேம் எஸ்பி சொல்யூஷன் தமிழ். இன்னைக்கு நான் வீடியோ பார்க்க போகிறோம். நான் ஷர்மிளா பஸ் டிரைவர், அவங்கள பற்றி தான் இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம். சரிங்களா, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஷர்மிளான்றவங்க ரொம்ப இப்போ ட்ரெண்டிங்கான நியூஸ் இவங்களை பற்றி தான் அதிகமாக பேசிகிட்ருக்காங்க. யூடியூப் சேனல் எல்லாத்துலேயும் நியூஸ் எல்லாத்துலேயும் இவங்களை பற்றி தான் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காகனா, இப்போ வந்து கனிமொழி மேடம் 2 days பேக் வந்து இவங்க பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ட்ராவல் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டாங்க. சரிங்களா, கனிமொழி மேடம் வந்ததால் தான் இந்த ஷர்மிளான்றவங்களுக்கு வேலை போயிடுச்சு அப்படின்ற சப்ஜெக்ட் தான் இப்போ அதிகமாக போயிட்டுருக்கு. கனிமொழி மேடமுக்கும் இந்த ஷர்மிளாவுக்கு வேலை போனதுக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது. சரிங்களா, இப்போ இந்த ஷர்மிளான்றவங்க குறுகிய காலத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. எல்லா மக்கள் மனசுலையும் இடம் பிடிச்சிட்டாங்க. பெண் பஸ் டிரைவர்ன்றதால் அவங்களுக்கு அதிகமான ஃபேன்ஸ் அதிகமாகிட்டாங்க. இன்னொன்று, பார்க்குறவங்களும் அவங்களுக்கு விஷ் பண்ணிவிட்டு கிஃப்ட்டு கொடுக்குற அளவுக்கு இவங்க வந்து ரொம்ப அதிகமாக ரீச் ஆகிட்டே இருக்காங்க. ஒரு நாளைக்கு அவங்க ரீச் ஆகிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி இவங்களை வந்து விஐபிஸில் வந்து பார்க்குறது, விஷ் பண்ணுறது, அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது, இந்த கான்செப்ட் தான் டெய்லி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஆள் வந்து இவங்களை பார்க்குறது, அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது இப்போ வந்து கனிமொழி மேடமும் இவங்களுக்கு விஷ் பண்ணிவிட்டு இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலான்னு சொல்லி கனிமொழி மேடமும் வந்தாங்க. வந்துட்டு அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஷர்மிளாவும் கனிமொழி மேடமும் பேசிட்டு தான் இருக்காங்க. அந்த பஸ்ஸில் புதுசாக ஒருத்தங்க கண்டக்டர் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் அன்னத்தாய். சரிங்களா, இவங்க தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஃப்ரெண்ட்டில் வந்து நிற்கிறாங்க. கனிமொழி மேடம் இங்கே இருக்காங்க. இருந்தவுடனே இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மேடம் நான் தான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ட்ரைனிங்கில் இருக்கேன் சொன்னோன்னே அவங்க எழுந்து அந்த மேடமுக்கு கை கொடுத்து விஷ் பண்ணாங்க. விஷ் பண்ணிவிட்டு அவங்களும் சைலண்ட்டாக உட்காந்துருக்காங்க, பார்த்துட்ருக்காங்க. அவங்கள பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. நீங்கள் நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அவங்க உட்காந்து அழகாக அவங்கள பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. உடனே அந்த அன்னதாயின்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மேடம் டிக்கெட் எடுங்க. டிக்கெட்டு அவங்க கூட வந்தவங்க யார்கிட்ட கேட்டால் அவங்க டிக்கெட் எடுப்பாங்க. இவங்க அங்கே வீடியோஸ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. அந்த இடத்துல இவங்க ஃபேமஸ் ஆகிறதுக்காக ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அந்த கனிமொழி மேடம் கிட்டே டிக்கெட் கேட்குறாங்க. அது வந்து அவங்களோட ஒர்க்கு செய்கிறாங்க, அது தவறில்லை. ஆனால் கேமரா எடுத்துகிட்ருக்காங்க, இந்த ஷர்மிளா கூட உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. அந்த ஸ்பாட்டில் இவங்க போயிட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு டிக்கெட் கேட்குறது தான் ரொம்ப தவறு. அதுக்கு அந்த ஷர்மிளான்றவங்க, அக்கா நான் வந்து டிக்கெட்டு நான் வந்து எடுக்கிறேன், கீழே அப்பா இருக்கார், அப்பா வந்து எடுப்பார் டிக்கெட்டு அப்படின்னு ஷர்மிளா சொல்லும்போது இவங்க சைலண்ட்டாக போயிட்டுருக்கலாம். திருப்பி நின்று, நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கீங்க, நீ டிக்கெட் எடு, நீ டிக்கெட் எடு, ஒரு ரஃபாகவே ஒரு சாஃப்டாக பேசாமல் ஒரு ரஃபாகவே பேசி அவங்ககிட்ட டிக்கெட் வாங்குறாங்க. அவங்களும் மேனேஜர் கேஷ் எடுத்து கொடுத்துட்றாரு. டிக்கெட் இவங்க இது பண்ணிவிட்டு மிச்சம் சேஞ்சும் கொடுத்துறாங்க. அந்த கான்செப்டே இவங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆகிடுச்சு. ஷர்மிளாக்கு, மேடம் நம்மளை பார்க்க வந்திருக்காங்க, நம்ம டிக்கெட் எடுக்கிறோம் சொல்லிட்டோம், டிக்கெட் எடுக்கிறோம் சொல்லியும் எங்கள் வீட்டை டிக்கெட் வாங்கி மிச்சம் சேஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னோடனே ரொம்ப வேதனையாச்சு. கனிமொழி மேடம் அவங்கள விஷ் பண்ணிவிட்டு சரிம்மா நல்லபடியாக வண்டி ஓட்டணும் சொல்லிட்டு அவங்கள இறங்கி போயிட்டாங்க. ஷர்மிளான்றவங்க அந்த ஸ்பாட்டில் வண்டியை விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஓனர் இருக்கிற இடத்துக்கு ஆஃபீஸ்க்கு அவங்க போயிட்டாங்க. போயிட்டு இந்த மாதிரிலாம் நடந்தது சார், இவங்க வந்து கனிமொழி மேடம் வந்தாங்க, நான் இந்த மாதிரி டிக்கெட்லாம் வாங்காத, நான் அவனுக்கு காசு தரேன் அப்படி சொல்லியும் இவங்க அவங்கக்கிட்ட டிக்கெட் வாங்கியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அன்னத்தாய்ன்றவங்க, சார் நான் வந்து நிறைய தடவை சாரி கேட்டுட்டேன், நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அவங்களும் பேட்டி கொடுத்துருக்காங்க. இன்னொன்னா, ஓனர் சொல்கிறாரு, நீங்கள் கனிமொழி மேடம் வந்தாங்க, நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பேன், நானும் வந்து அவங்கள பார்த்துருப்பேன் அப்படின்ட்டு ஓனர் தரப்புலேருந்து. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஷர்மிளா வந்து எங்கள் ஃபாதர் வந்து மேனேஜர்கிட்ட சொல்லிட்டாரு, கனிமொழி மேடம் இந்த டேட்டில் வராங்க, இந்த டைமில் வராங்கன்னு சொல்லி சொல்லிட்டாருன்னு சொல்லி ஷர்மிளா தரப்புலேருந்து சொல்லிட்டாங்க. சரிங்களா, இப்போ உள்ள எல்லா பிரச்சனையும் போயிட்டுருக்கு. இப்போ ஷர்மிளா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, வெளியே வந்து ஓனர் என்னை வேலையை விட்டு நிற்க சொல்லிட்டாரு. ஓனர் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இவங்களை வேலையை விட்டு நிற்க சொல்லலை, இப்போ கூட வந்து பஸ்ஸை ஓட்ட சொல்லுங்கள், இவங்க வந்து இந்த இவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, கண்டக்டருக்கும் இவங்களுக்கும் ஷர்மிளாக்கும் அன்னதாய்க்கும் எந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, இவங்களுக்குள்ள பிரச்சனையால் இவங்க வந்து நான் வேலைக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள போயிட்டாங்க, நான் வேலையை விட்டு நிறுத்தலை அப்படின்ட்டு ஓனர் தரப்பில் ரொம்ப கரெக்டாக அவர் பேசிட்டார். இவங்களை இப்போ கூட வந்து வண்டியை ஓட்ட சொல்லுங்கள், இவங்களுக்குள்ள என்ன அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு தெரியல,
இவங்க வந்து மேடம் வந்ததால் மேடம் கிட்ட பேசி கேஷ் கேட்டதால் இவங்க வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்கன்ற தரப்பு தான் இப்போ அதிகமாக போயிட்டுருக்கு. சரிங்களா, இப்போ இவங்களுக்கு வேலை ரெடியாக இருக்குது, வேறு இடத்துல வந்து இவங்களுக்கு வேலை தரந்துட்டாங்க. இன்னொன்று, இவங்களுக்கு திருப்பி கேட்கும்போது நான் போய் ஆட்டோவே ஓட்டுறேன் அப்படின்றாங்க. சரிங்களா, இந்த தரப்பு வந்து இந்த யாரால் இந்த பிரச்சனை அதிகமானதுன்னா புதுசாக வந்த கண்டக்டர் அவங்கள தான். இப்போ அவங்க வந்து கேஷ் நானே தரேன் நீங்கள் போங்கக்கான்னு சொன்னோடனே போயிட்டு இருந்தாங்கன்னா இந்த இஷ்யூ கிடையாது. இன்னொன்று, அவங்க டிக்கெட் கேட்டது மேடம்கிட்ட, அங்கே மேடம்கிட்டையும் இவங்க வந்து டைரெக்டாக கேட்கக்கூடாது. ஏன்னா ஒருத்தங்க பார்க்க வராங்க, பேசிகிட்டு இருக்காங்க, கூட சுற்றி அவங்க ஆளுங்க இருக்காங்க 5 பேர், அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்க கேட்கலாம் இந்த மாதிரி டிக்கெட் கேடுங்கன்னு சொல்லி. இது இதால் தான் அதிகமாக ஷர்மிளாக்கும் அன்னத்தாய்க்கும் பிரச்சனையான சப்ஜெக்டு. இதனால தான் அவங்க வேலையை விட்டு ஷர்மிளான்றவங்க நின்றுட்டாங்க. ஓனர் தரப்புலேருந்து அவங்கள வேலையை விட்டு நிறுத்தலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை தான் இப்போ போயிட்டுருக்கு. சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.